வணக்கமே. இந்த வீடியோவில் நான் வந்து டிவியில் வராத சில அன்சீன்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேகா, அதுக்கப்புறம் வந்து சிவானி, அதுக்கப்புறம் நடிகையான சனம் செட்டி, மூணு பேருமே வந்து ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கேப்ரியல் வந்து அவங்க திங்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மூணு பேர் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரேகா மேடம் வந்து சிவானி கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் முதலே சொன்ன மாதிரியா நம்ம ரெண்டு பேருக்கு தான் வந்து ஹேட்டர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க, நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நடந்துச்சு பற்றி அப்படின்னு சொல்லி ரேகா மேடம் வந்து சிவானி கிட்டே பேசும்போது சனம் செட்டி சொல்கிறாங்க, இல்லை மேடம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, இது வந்து ஹேட்டர்ஸ் கிடையாது, நீங்களாம் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் இப்படி எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும். சிவானிலாம் நான் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பா அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு நானே நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து அவன் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கும் அவன் இங்கே நடந்துக்கிறதுக்கும் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் எல்லாருமே வந்து ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் இருப்பாங்க. அவங்க இந்த எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் பூர்த்தி பண்ணலை அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையை தவிர உங்களை யாரும் இருக்கலை, உங்களை யாருக்கும் வந்து ஹேட்டர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ரேகா மேடம் சொல்லுவாங்க, நானாக வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங், ஷூட்டிங் விட்டால் வீடு, வீடு விட்டால் ஷூட்டிங் இப்படி தான் இருப்பேன். அதே மாதிரி தான் சிவானி இருந்திருக்கா, ஷூட்டிங் அது விட்டால் விட்டால் உடனே வீடு, வீடு விட்டால் ஷூட்டிங் இப்படி தான் இருந்திருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி ரொம்ப பெருசாக இல்லை, நான் வெளி உலகத்துக்கு கூட நிறைய அட்டாச்மெண்ட் கிடையாது, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எப்படி உடனே வந்து பேசணும் வைக்கணும் இந்த மாதிரி என்ன மாதிரியே தான் அவளும் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இது ஒரு சின்ன கிளிப் மாதிரி காட்டுவாங்க. அப்போ வந்து கடைசியாக வந்து சனம் சொல்லும்போது நீ இந்த மாதிரி இது அந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டு சிவானிக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தனியாக தான் இருப்பேன், என் ஃபேமிலியோட கூட நான் இருந்ததே இல்லை, எங்கள் அப்பா அம்மா கூட தான் இருந்ததில்லை, தனியாக தான் இருப்பேன், ஆனால் சில விஷயங்களை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதே மாதிரி நீனும் தெரிஞ்சுக்கிட்டு இரு ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து வெளியே போவாங்க. நைட்டு ஒரு 12:30 வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருமே தூங்கிடுவாங்க, வேல்முருகன் மட்டும் எந்திரிச்சு நின்றுக்கிட்டே இருப்பார். என்னோட என்ன அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரேகா மேடம் வந்து பாத்ரூம் வந்து வெளியே வருவாங்க. டக்குன்னு பார்க்கும்போது பாய்ஸ் எல்லாருமே தூங்குற இடத்துல வந்து வேல்முருகன் மட்டும் எந்திரிச்சு நின்றுட்டே இருப்பார். ஒருவேளை இவருக்கு வந்து தூக்கத்தில் நடக்கிற வியாதியாக இருக்குமோ, அவ்வளோ நின்றுக்கிட்டே தூங்குறாரோ என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி அவரை போய் கேட்போம் என்னன்னு கேட்போம் சொல்லி கிட்ட வந்து அவரை தொடுவார். தொட்ட உடனே அவர் ஐயோ அப்படின்னு கத்திடுவார் வேல்முருகன், ஐயோ என்னாச்சு நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு. உடனே வேலும்போது சொல்வார், மேடம் நான் வந்து இப்போ யோகாவில் இருக்கேன், நைட்டு 12 மணிக்கு யோகாவா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் மேடம் நான் யோகாவில் இருக்கேன், 2 மணி நேரம் யோகா இப்போ முடிய போகிற டைம், நான் எல்லாத்துக்குமே வந்து சொல்லியிருந்தேன் யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னு, ஐயோ ஒன்று சாரிங்க நீங்கள் யோகா வந்து தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் கத்தனை கத்தில் வந்து தூங்கினவங்க எல்லாருமே வந்து எந்திரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டைமில் வந்து அனிதா வந்து டைமில் வருவாங்க. அனிதா வந்த பிறகு மூணு பேருமே உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, அனிதா வேல்முருகன் ரேகா மூணு பேருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கும்போது அனிதா சொல்லுவாங்க, நல்லவேளை இன்றைக்கே வந்து ஹார்ட் பிரேக் இது வச்சுருந்தாங்க, இப்போவே நம்ம 2வது நாளே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் யார் வந்து எப்படி இருப்பாங்க, நம்ம வந்து இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் மற்றவங்களுக்கு அது வந்து தப்பாக தெரியுது, இனிப்பவே நம்ம வந்து நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ரேகா மேடம் சொல்லுவாங்க, ஆமாம் என்னுடைய பொண்ணுங்க நான் இந்த ஷோலான் வீட்டிலேருந்து பார்த்ததே இல்லை, ஆனால் என்னுடைய பொண்ணுங்க சொல்லுவாங்க செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, நான் பார்த்ததே இல்லை, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு 10 பேர் நம்ம வந்து லைக் பண்ணுறாங்கன்னா நாளைக்கு ஒரு 10 நாள் கழிச்சு அதே 10 பேர் நம்ம வந்து அன்லைக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து லைக் பண்ணுவாங்க, இது வந்து ஒரு ருட்டீன் தான். எல்லாருமே வந்து அடுத்தவங்க முதல்ல என்ன இருக்குது என்ன அழுத்து இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறாங்க, தன்னுடைய முதல்ல என்ன அழுத்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பேசியிருப்பாங்க. இது ஒரு சின்ன கிளிப் மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா கேப்டன் ரம்யா, அதுக்கப்புறம் சுரேஷ் சார், அப்புறம் ஆரி, அதுக்கப்புறம் வந்து கேப்ரிலா, அதுக்கப்புறம் சமித்யா, இதெல்லாம் 5 பேர் இருப்பாங்க. அப்போ வந்து சமீர்ட்டு சொல்லுவாங்க, சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் எல்லாத்தையுமே சொல்லணும், நிறைய பேர் வந்து முடியை எங்கே போடுறாங்க, நிறைய பேர் டிஷ்யூ பேப்பரை வந்து கரெக்டாக வந்து டஸ்ட்பினில் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அனிதா நிஷாக்கா கூட ஏதோ நைஃபை பற்றி ஏதாவது சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கம்யூனிகேஷன் கொடுத்தணும், அதே மாதிரி மற்ற டீம்மேட்ஸ்லேயும் வந்து வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கேட்டுட்டு அதையும் சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா சொன்னோடனே பக்கத்தில் சுரேஷா வந்து சார் சூப்பர்மா, சூப்பர் கேப்டன்மா, எல்லாருமே வந்து கரெக்டாக நீ வந்து மெயின்டைன் பண்ணுற, எல்லாருக்கும் என்னென்ன குறைகள் இருக்குன்னு கேட்குற, அதாவது வேலை வாங்கணும் ஆனால் நீ வேலை வாங்குறது தெரியாத மாதிரி அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி வேலை வாங்குற கரெக்டான கேப்டன்மா அப்படின்னு சொல்லி புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஆரிய நீங்களும் அதே மாதிரியே அடுத்த வாட்டி நீங்கள் வந்து கேப்டன் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி ஆரியை வந்து நீங்களும் கேப்டன் ஆகிருங்க, நீங்களும் கேப்டனால் இதே மாதிரியே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் சுரேஷ் சொல்வார், எனக்கு காலையில் வந்து பாத்ரூம் வந்து பார்த்தேன், எனக்கு பாத்ரூம் வந்து ட்ரையாக க்ளீன் அந்த ரொம்ப பிடிக்கும், சூப்பராக பண்ணியிருந்தீங்க, ஹவுஸ் கீப்பிங் வந்து நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி ரியாவையும் வந்து ஆரியும் பாராட்டுவார். உடனே ஆரி வந்து என்ன சொல்லுவார்னா, இதுக்கெல்லாம் காரணம் இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் எங்கள் கேப்டன் ரம்யா தான் அப்படின்னு சொல்லி அவங்க கை கட்டுவார். உடனே சுரேஷர் வந்து ஆரியை கலாச்சுவார், ஆஹா சுரேஷ் ஆரி நான் வந்து உங்களை கேப்டனாக தான் சொன்னேன், ஆனால் நீங்கள் பிக் பாஸே ஆகிற அளவுக்கு பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஓட்டிடுவார். உடனே அதுக்கப்புறம் ஆரி சொல்வார், என்ன பொங்கலுக்கே பொங்கல் வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆரி பதில் சொன்னோடனே ரம்யா சொல்லுவாங்க, முதல்ல பொங்கல் வராது ஆரி, முதல்ல வந்து டீ வரும், டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பொங்கல் சாப்பிடணும் அப்படின்னு. ஆரிக்கு வந்து செமக்காயினா என்ன மாதிரி கலச்சிட்டீங்க என்ன கலாச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் ஓட்டுவார். ரம்யா நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன், நீங்கள் கம்மியாக சொல்லிட்டீங்களே அப்படின்னோடனே ரம்யா வந்து ரம்யா கம்மியாக சொல்ல மாட்டா அப்படின்னோடனே ரம்யா கம்மியாக கொடுக்க மாட்டா அப்படின்னோடனே சுரேஷார் வந்து ஒரு பாயிண்ட் பிடிச்சா, நல்லா இருக்கேன் நல்லா ரைமிங்காக இருக்க, ரம்யா கம்மியாக கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு சாங் மாதிரி பாடுவார். உடனே ஐயையோ என்ன வச்சு இப்படி ஓட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி ரம்யா தலையில் அடிச்சுப்பா. ஸோ இப்படியே அந்த கிளிப்பை வந்து கட் பண்ணுவாங்க.